வணக்கம் அண்ட் வெல்கம் டு பெண்மேடை. பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சி இது. தினம் தினம் அழகான ஒரு டாபிக் எடுத்துகிட்டு பெண்களை மையப்படுத்தி அந்த டாப்பிக்கில் என்ன மாதிரியான கருத்துக்கள் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்கன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட கருத்துக்களை கேட்டுட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு அழகான தலைப்பு தான் எடுத்துருக்குறோம். ஸோ தலைப்பு இதுதான், நம்மளுடைய பெற்றோர்கள் அதாவது அம்மா அப்பாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே வந்து அந்த ஒரு பிரச்சனைக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, உதவி செய்யணும்னு நினைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை உண்மையிலேயே வந்து ஃபிசிக்கலாக போய் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது ஆண்களாக இருக்காங்களா இல்லைனா பெண்களாக இருக்காங்களா, இது வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் வச்சு தான் நம்ம சொல்கிறோமே தவிர, ஒரு சில பேர் அப்படியும் இருக்கலாம் பெண்கள் சைட்லேயும் இல்லை ஆண்கள் சைட்லேயும். நீங்கள் வந்து பாசிட்டிவாக பேசணும்னா பேசலாம், தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஸோ இந்த ஒரு தலைப்பில் உங்களுடைய கருத்தை நீங்கள் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தெரிவிக்க வேண்டிய எண்கள் 0044-3000-321, 3000-322, 3000-322-323. ஸோ ஒன்ஸ் அகேன் இன்றைக்கி தலைப்பு என்னன்றதை நான் உங்களுக்காக ரிமைண்ட் பண்ணுறேன். அதாவது ஒரு பிரச்சனை அதுவும் நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு அட்லீஸ்ட் ஒரு செவி சாய்த்தா அந்த பிரச்சனைகளை கேட்டுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியது ஆண்களா இல்லைனா பெண்களா. ஸோ ஆண்களாகவும் இருக்கலாம் பெண்களாகவும் இருக்கலாம். ஸோ எந்த ஸ்பீடில் அதாவது ஒரு ரெஸ்பான்ஸ்ன்றது ஒரு அப்பா அம்மாவுக்கு அவங்களோட வயசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 வயசுக்கு மேலே ஈஸியாக போய் வந்து நம்ம ஈஸியாக ஒரு விஷயம் ஒரு பணத்தால் நம்ம அவங்களுக்கு சால்வ் பண்ணிடலாம். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது செவி கொடுத்து கேட்பது, ஸோ உட்காந்து இதுதான் பிரச்சனையா அப்படின்னு அலசி ஆராய்வது. ஸோ இந்த அலசி ஆராய்வதில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளால் என்ன மாதிரியான சொல்யூஷன் கொடுக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்கறதா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கானது இல்லை நம்மளதானது, ஸோ நம்ம தான் அதை எடுத்துக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம தலைமையில் ஏற்றுக்கிட்டு ஒரு பெண்ணாக இருக்கலாம் மகளாக இருக்கலாம் இல்லை மகனாக இருக்கலாம். ஸோ யார் வந்து பெட்டராக வந்து ஒரு அப்பா அம்மாவோட பிரச்சனைக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க, இதுதான் நம்மளோட தலைப்பாக இருக்குது. ஸோ இந்த தலைப்பில் நீங்களும் உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை தாராளமாக தெரிவிக்கலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியோட முதல் காலர் இணைப்பில் இருக்காங்க, யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹாய் பானு. ஓகே, இணைப்புலேருந்து கட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தலைப்பில் நீங்கள் வந்து ஒரு மகனாக இருக்கலாம் இல்லை ஒரு மகளாக இருக்கலாம், ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு அப்பா அம்மாவே இருந்து நீங்கள் எத்தனையோ ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் உங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கு உங்களோட மகள்கிட்டேயோ மகன்கிட்டேயோ அந்த ஒரு ப்ராப்ளம்ஸை சொல்லும்போது யார் இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க? இது வந்து அவங்க மேலே நம்ம வந்து ஒரு குற்றம் சாட்டுறதுக்கு இல்லை. ஸோ நேச்சர்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ ஒரு மகளாக இருக்கலாம் மகனாக இருக்கலாம், யார் வந்து அந்த ஒரு நேச்சுரலாக வந்து அந்த ஒரு ஈர்ப்பு அப்பா அம்மா பிரச்சனை எல்லாம் இருக்காங்க இல்லைனா ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு மன சங்கடம் பிரச்சனைனா வந்து அவங்களுக்கு ஒரு பண கஷ்டமாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு மன சங்கடம் இருந்தால் கூட அதை வந்து ஈஸியாக புரிதல் வந்து யாருக்கு இருக்குது, ஈஸியாக புரிஞ்சுக்கிறது. ஸோ இந்த தலைப்பில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் பிரேக். முதல்ல எனக்கு பதில் சொல்லு மோகன், உனக்கு எப்பத்துல இருந்து பூஜை புனஸ்காரத்துல நம்பிக்கை வர ஆரம்பிச்சது உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு உன் அப்பாவுக்கும் உன் பெரியப்பா பண்ற எந்த விஷயமும் பிடிக்கல. ஆனா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? உனக்கு உன்னோட அப்பா அம்மா வேணுமா இல்ல உன்னோட பெரியப்பா வேணுமா? எனக்கு என் பெரியப்பா தான் முக்கியம். உங்களோட எல்லா உதவிக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். மோகனின் மனமாற்றத்திற்கு காரணம் என்ன என்று தெரியாமல் தவிக்கும் பெற்றோர்கள். இப்போ உனக்கு திருப்தியா? நீ ஆசைப்பட்ட எல்லாமே நடந்துருச்சா? எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, மொத்த குடும்பத்தையும் அழ வச்சுட்டு ஒருத்தரால மட்டும் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இவ்வளவு ஆனந்தமா இருக்க முடியுதுன்னு புரியல. நான் உள்ளக்குள்ள எவ்வளவு புழுங்கிட்டு இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அக்கா, என் வாழ்க்கையை நினைச்சா எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. என் நம்பிக்கையை முழுசா தொலைச்சிட்ட. வைஷ்ணவி தேவி இன்று மாலை 6:30 மணிக்கு. பொம்பளைங்க கிட்ட என்னடா சண்டை? நான் எங்க சாமி பொம்பளை கூட சண்டை போட்டேன்? இது கூட தானே போடுறேன். உங்களின் சேவை எங்கள் ஊர் குற்றவாளிகளுக்கு சேவை, வாழ்த்தி வருந்துகிறோம். சட்டம் தப்பி ஓடின குற்றவாளிய துரத்திக்கிட்டேதான் இருக்கும். நிழல் மாதிரி நான் அவனை துரத்திக்கிட்டேதான் இருப்பேன். என்னை பாருங்கள், என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள்.
சிவாஜி கணேசன், மேஜர் சுந்தரராஜன் மற்றும் பலர் நடிப்பில் உருவான ஞான ஒளி இன்று மதியம் 1:30 காண தவறாதீர்கள். வாழ்க்கை ரொம்ப பரபரப்பானது. சின்ன சின்ன சந்தோஷத்துக்கும் ரொம்பவே போராட வேண்டியிருக்கு. தினமும் ஏதாச்சும் கத்திக்கிட்டே இருந்தாதான் இந்த வாழ்க்கையை நம்மளால ஜெயிக்க முடியும். ஆனா பொண்ணா பிறந்துட்டா அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கையை நம்மளாலேயே தீர்மானிக்க முடியாது. அதை பண்ணாத, இதை பண்ணாத, இங்க போகாத, அங்க போகாதன்னு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதனாலதான் நிறைய பேரோட கனவு வெறும் கனவாவே கரைஞ்சு போயிடுச்சு. இது மாறணும், இல்லைன்னா மாத்தணும். என்ன பெண் சாதிக்க பிறந்தவள். ஐப்பசி மாதம் முழுவதும் அதிகாலை சுபவேளையில் பிரணவ பொருள் கண்ட முருகப்பெருமானின் பெருமைகளை கூறும் சஷ்டியை நோக்க சரவண பவனார். முருகன் என்று சொன்னால் அழகன், என்றும் இளமையானவன். முருகப்பெருமானை வணங்குகிறவர்களுக்கு முதுமை வாராது. ஐப்பசி மாதம் முழுவதும் முருகப்பெருமானின் அருளை பெறுவோம். அதிகாலை சுபவேளையில் இணைந்திருங்கள் வானவில்லுடன். தோறும் வானவில், இனி குடும்பம் தோறும் கொண்டாட்டம். வானவில் Facebook, Twitter மற்றும் YouTube-லும் ஒளிபரப்பாகிறது. WhatsApp எண் 9176500095. கண்டு மகிழுங்கள், எல்லைகள் இன்றி இணைந்திருப்போம் வானவிலுடன். வெல்கம் பேக் டு பெண்மேடை. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற தலைப்பு என்னடா, மறுபடியும் உங்களுக்காக ரிமைண்ட் பண்ணுறேன். அதாவது நம்ம பெண்கள் பார்த்தீங்கன்னா உடனே வந்து நம்மளோட பிரச்சனைக்கு செவி சாய்க்கக்கூடியவங்களை தான் நம்ம எப்போவுமே வந்து ஒரு பிரச்சனையை சொல்கிறதுக்கு அணுகுவோம். ஸோ அது யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ ஒரு பெற்றோர்களோட பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணாக இருந்தால் எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் சரி, எவ்வளோ தூரத்தில் அவங்க இருந்தாலும் சரி, ஒரு கண்டத்துலேருந்து இன்னொரு கண்டத்துலேயே இருந்தாலும் சரி, அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை, அப்பாவுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே செவி சாய்த்து கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயே உங்களுக்கு எதுவும் மாற்றுக்கருத்து இருக்குது, ஸோ அந்த கருத்தை நீங்கள் தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தெரிவிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியோட முதல் காலர் இணைப்பில் இருக்காங்க. யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் பானு. வணக்கம். யார் பேசுகிறீங்கம்மா? ரேகா, ஐனவரத்துலேருந்து. ரேகா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நாள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு பானு. ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி. ஆமா. ஓகே, ரேகாக்கு இன்னைக்கு தலைப்பு தெரியும்னா உங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறேன். ஆக்சுவலா வந்து நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் தான். பொண்ணா இருக்கும்போது அவங்க அப்பா அம்மாவோட கஷ்டம் ஏதாவதுதான் முதல்ல ஓடி வருவாங்க அப்படிங்கறது கரெக்ட் தான். ஸோ அவங்க வந்து அவங்களோட பிரச்சனை என்னன்றத கேட்கறதும் சரி, அவங்க ஹெல்ப் பண்றதும் சரி, இவங்க கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சில இடத்துல வந்து ஜென்ஸை வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாம பாத்திருக்கேன். நான் ஒரு சில இடத்துல ஜென்ஸ் வந்து முதல்ல அதே மாதிரி பொண்ணுக்கு ஏத்த மாதிரியே வந்து அவங்களும் ஓடி வந்து கேட்கறதையும் நான் பாத்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வீட்லயே எனக்கு ஈக்குவலா என் அண்ணாவும் வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா எங்க அப்பா அம்மாக்கு ப்ராப்ளம்னா அவனும் என்னன்னு கேட்பான். அப்ப வந்து இது வந்து ஒரு வளர்ப்பு சார்ந்த ஒரு விஷயம். எக்ஸாக்ட்லி, வளர்ப்பு சார்ந்த விஷயம். அதே மாதிரி பாண்டிங், அவங்க வந்து பசங்கள்கிட்ட எந்த அளவுக்கு பாண்டிங்கா இருக்காங்க அப்படிங்கறது. சோ என் அம்மா பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கிட்டயுமே நல்ல பாண்டிங்கோட இருப்பாங்க. எங்க அப்பா வந்து என்கிட்ட நிறைய க்ளோஸா இருப்பாரு. அண்ணா கிட்ட டிஸ்டன்ஸ் வச்சாலும், ஆனா ரெண்டு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ரெண்டு பேரும் உடனே வந்து நிப்பாங்க. ஓகே, சோ அந்த பாண்டிங் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். சோ இதுல நம்ம ஆண் பெண்ணெல்லாம் பாக்குறத விட ஒரு பெற்றோர்கள் எப்படி வந்து சின்ன வயசுல இருந்து பிரிங்கிங் அப் தி சைல்ட் அப்படிதான். நிச்சயமா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ஓகே, நம்மளோட அந்த ஒரு கோணத்தையே மாத்திருக்காங்க. ஸோ ஆனா பெண்ணான்றத தவிர்த்து யார் இம்மிடியட்டா ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கன்றதுல வந்து அந்த ஒரு பாண்டிங் யார்கிட்ட அதிகமா இருக்கும் அவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த காலர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் விஜயா. தலைக்கு மட்டும் ஒரு தடவை சொல்லிடுறேன். தாராளமா சொல்றேன் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? பெண் பிள்ளையா?
அதாவது வந்து ஆண் பிள்ளை பெண் பிள்ளைனாலும் எனக்கு வந்து ஒரே பொண்ணா இருக்கிறதுனால ஒரு சின்ன கஷ்டம் இருந்தாலும் உடனே அது என்னன்னு சொல்லு, நான் ரெக்டிஃபை பண்றேன், என்ன இது சோர்ஸ் அப்படின்னு. அதனால பையன் இல்லாததுனால எனக்கு பையனும் கேட்கக்கூடியதாக இருக்கலாம். அதாவது பெற்றோரிடம் ரொம்ப பாசமாக இருந்து அவர்கள் சௌகரியமாக இருக்க வேண்டும், அவர்கள் நல்ல எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அவர்கள் மகிழ்ச்சியுடன் இருந்தால்தான் நாமும் மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும், அதனால் நம்ம பிரச்சனைகளை தீர்வு காண வேண்டும் என்பவரை. என் பெண் வந்து எனக்கு அதே மாதிரி இருப்பதனால் வந்து இந்த சந்தர்ப்பம் வந்து எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எந்த பிரச்சனையாலும் உடனே சொல்லிவிடும், மறைக்காதீர்கள், உண்மையாக சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் அதை சரி செய்து விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்லு. அதனால வந்து எனக்கு பையன்களும் அப்படிதான் இருப்பாங்க. அதாவது ஆண் பெண் இந்த வித்தியாசம் இப்ப நம்ம வளர்க்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. ஓகே, இதுதான் நம்மளோட ப்ரீவியஸ் காலரும் சொல்லியிருந்தாங்க. நிச்சயமா, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் விஜயம்மா. நீங்கள் சொன்ன கருத்துக்கள் வந்து உண்மையிலேயே ப்ரீவியஸ் காலருக்கும் நீங்களுக்கும் நீங்கள் சொன்ன கருத்துக்கும் ஒத்து போச்சு. ஸோ நிச்சயமாக வளர்ப்பு முறை வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒரு பசங்களோட நம்ம வந்து எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அவங்கக்கிட்ட நம்மளோட குறை நிறைகளை சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்க்கும் போது அப்போ தான் அந்த ஒரு பாண்டிங் வரும். ஸோ அது ஒரு ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையான்றது செகண்டரி தான் நினைக்கிறேன். இருந்தாலும் அடுத்த காலர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய கருத்து என்னன்றத. வணக்கம். வணக்கம், கனகா பேசுறேன். வணக்கம் கனகாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எல்லாம் எப்படி? எல்லாருமே இங்க நலமா இருக்கோம். சோ கனகாம்மாக்கு இன்னைக்கு தலைப்பு தெரியுமா? நான் இப்பதான் நான் கேட்டேன், எங்களுக்கு வந்து தெரியவே இல்ல வானவில் டிவி. ஓ அதான், மலையில தெரியும் நினைக்கிறேன். மலையெல்லாம் விட்டுருச்சா பானு? மலை இப்ப ஓரளவுக்கு ஓகே, நேத்து ஈவினிங்ல இருந்து கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு வரோம். ரொம்ப நன்றி. அதாவது தினமும் நீங்க விசாரிக்கிறீங்க, இந்த மழை ஆரம்பிச்சதுல அந்த ஒரு கன்சர்ன் அவ்வளவு தூரம் இருந்தாலும் ரொம்ப நன்றி. சோ இன்னைக்கு தலைப்பு நான் ஒரு தடவை உங்களுக்காக ரிமைண்ட் பண்ணிடுறேன். அதாவது பெற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதாவது எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, மனசுல ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி, அதுக்கு உடனே செவிசாய்த்து அந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு நினைக்கிறது ஆண் பிள்ளைகளா பெண் பிள்ளைகளா? ஆண் பிள்ளைகள் தான் நான் சொல்லுவேன். ஆண் பிள்ளைகளா? ஆமா, நம்ம கூடயே வந்து ஆண் பிள்ளைகள் தான் இருக்காங்க. இப்ப நமக்கு வந்து உடம்புக்கு முடியலன்னா எல்லாம் அவங்கதான் பாத்திருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது, மாத்திரை மருந்து வாங்கி தர்றது, எல்லாம் அவங்கதான் பாத்திருப்பாங்க. தூரத்துல பெண் மக்கள் இருப்பாங்க, அதாவது அடுத்த ஊர்லயோ இல்ல கொஞ்சம் தள்ளிதான் இருப்பாங்க எப்பவும் பெண் பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க வந்து போன் போட்டு ஒரு வார்த்தை, அம்மா நல்லா இருக்கீங்களோ, இல்லாட்டி ஒரு இதுக்குன்னு இப்ப செலவழிச்சு அங்க இருந்து 45 kilometers 65 kilometers கடந்து வந்து ஒரு ஆரஞ்சு பழத்தை வாங்கி ஒரு ஜூஸ புழிஞ்சு கையை நீட்டி கொடுத்த உடனே அது வந்து நமக்கு எல்லாமே, எனக்கு பொண்ணு கொடுத்தா ஒரு ஜூஸ் காய்ச்சலே விட்டுருச்சுன்னா நம்ம சொல்லுவோம். அது வந்து எல்லாரோட இயற்கை பானம், அதாவது தூரத்து பச்சை கண்களுக்கு எப்பவும் அழகா தான் இருக்கும். பக்கத்துல இருந்து எல்லாம் உழைக்கிறது, எல்லாம் பாக்குறதெல்லாம் நமக்காக தான், நம்ம பையங்க பாப்பாங்க எல்லாம் செய்வாங்க. ஆனா அந்த தூரத்துல இருந்து அந்த புள்ள வந்து ஒரு வார்த்தை நல்லா இருக்கீங்களோ அப்படின்னு கேட்டுருச்சோ, இல்ல வந்து பாத்துட்டாவோ, மன மகிழ்ச்சி கொடுக்கும். எப்பவும் தூரத்து பச்சை கண்களுக்கு அழகு. சோ இப்ப நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. மறந்துடக்கூடாது. இருந்தாலும் நம்மளோட பெண் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் ஓடி வந்து அம்மா நல்லா இருக்கியான்னு கேட்டதா ரொம்ப இன்னும் சந்தோஷமா இருக்கிறதுனாலதான் அந்த சைட் கொஞ்சம் நம்ம அந்த தராசுல இறக்கிடுறோம் நினைக்கிறேன் ஆண்களை. அடுத்த காலர் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். வணக்கம். வணக்கம் பானு, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் ஸ்ரீதேவிமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. சொல்லுங்க ஸ்ரீதேவிமா, இன்னைக்கு நாள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க அப்படி மலையில அப்படி வந்துட்டு இருக்கீங்க, பரவாயில்லையா? சூப்பரா வந்துட்டு இருக்கோம். மலை பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், வேலை பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆமா ஆமா. சொல்லுங்க ஸ்ரீதேவிமா, இன்னைக்கு தலைப்பு தெரியும்னா உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம். தெரியும் மேடம், இப்போ பாத்துக்கிறோம்னா இல்லன்னு சொல்லல, பட் என்னன்னா கொஞ்சம் டக்குன்னு வருது. ஆம்பளை பசங்க தான் மேடம் வர முடியும், ஏன்னா வந்துட்டு அவங்க சூழ்நிலை எப்படி, நம்ம லேடிஸ் அப்படின்னாக்கா இப்ப நமக்கு தனிப்பட்ட நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வைங்களா, அம்மா அப்பாவை டக்குன்னு அட்டன் பண்ண மாட்டோம். டக்குன்னு இப்ப நம்ம நமக்கு வந்து இப்ப வந்து நம்ம குடும்பத்துல நம்ம பசங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்ற இருக்கிற பட்சத்துல நம்ம குடும்பத்தை தான் நம்ம பார்ப்போம். பட் ஆம்பளை பசங்க எப்படின்னாக்கா கொஞ்சம் பேலன்ஸ்டா இருப்பாங்க மேடம். அது வந்து நம்ம சைடு நல்ல ஆண் மகன்னாக்கா அவங்க அம்மா அப்பாவுக்கு செய்யற மாதிரியே மாமனார் மாமியாருக்கும் டக்குன்னு அட்டன் பண்ணுவாங்க. இப்ப வந்து நான் ஒரே பொண்ணுதான், அப்ப வந்து எங்க அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாதப்போ என் பொண்ணுக்கும் உடம்பு சரியில்லாம இருந்தது. அப்ப வந்து எனக்கு டக்குன்னு என் பொண்ணதான் நான் பாக்கணும்னு முடிவெடுப்பேன். அம்மாவை கவனிக்க முடியல,
ஒரு தாயா நீங்க இருக்கிற போது அந்த தாய்மை உணர்ச்சி அதிகமா இருந்து உங்களோட மகளை தான் கவனிக்க தோணுது. ஆனா இதே ஒரு ஆணா இருந்தா ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணிப்பாங்க. நமக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து அது தெரியல மேடம், நமக்கு அதுதான் உண்மை. ஆக்சுவலா எப்படி அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நம்ம பேரண்ட்ஸ கொஞ்சம் விட்டுறோம். அதனால வந்து மேலும் இப்ப என்ன தெரியுமா மேடம், நடுவுல அதாவது ஒரு 90s ஆரம்பத்துல எல்லாம் வந்து 80s எண்ட்ல எல்லாம் வந்து அந்த முதியோர் இல்லம் ரொம்ப இருந்தது. ஆம்பளை பசங்க எல்லாம் பாக்காம ஒய்ஃப் பேச்ச கேட்டுட்டு அப்படி எல்லாம் இருந்தது. இப்ப வந்து நிறைய இடத்துல அவேர்னஸ் வந்திருக்கு மேடம். நிறைய நீங்க சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா கூட நிறைய சொல்றாங்க, நீ வந்து அம்மா அப்பாவை தவிக்க விட்டுட்டு நீ என்னதான் சாமி கும்பிட்டாலும் நீ என்னதான் வெளியில சேவை பண்ணாலும் அது வந்து பலனே இருக்காது, அது பெரிய தண்டனை அனுபவிப்ப அப்படிங்கிறாங்க. அது நிறைய இப்ப நிறைய பாத்து 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 இப்ப ஓரளவு வந்து பசங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் மனசாட்சியோட இருக்காங்க. அதாவது முதியோர் இல்லம் ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா 80s எண்ட்ல எல்லாம் வந்து அப்பெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். பட் இப்ப வந்து பசங்க வந்து கொஞ்சம் நல்ல பாத்துக்கணும், அம்மா அப்பாவை பாத்துக்கணும் அப்படின்னு ரெண்டு பேருமே நினைக்கிறாங்க. பட் அதுல கரெக்டா பேலன்ஸ் பண்றது வந்து ஆம்பளைங்க தான். நமக்கு வந்து கொஞ்சம் ஆமா ஆண்களுக்கு தான் அந்த பேலன்சிங் இது இருக்கு. நமக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுறோம், ஒண்ணு ரொம்ப டீப்பா போய் உழுவோம் அப்படி இல்லைன்னா ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு நான் என்ன பண்றதுன்னு அப்படியே உட்காந்துருவோம். ஆமா பாத்துக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் இல்ல, நம்மள அப்படியே உட்காந்துருவோம். தெரியல, அதுதான் உண்மை. தேங்க்யூ சோ மச் ஸ்ரீதேவிமா, ரொம்ப அருமையா கருத்து சொல்லியிருந்தீங்க. அதாவது இது பெண் மேடைன்னு பேர் தான் இருக்கே தவிர இன்னைக்கு முழுக்க முழுக்க ஆண்களுக்கு தான் சப்போர்ட்னு சொல்ல முடியாது, உண்மையை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து நம்ம கவனிச்சே ஆகணும். ஏன்னா இந்த ஒரு டாபிக் ரிலேட்டடாக இல்லைனா கூட ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியா பக்கங்களில் வந்து டைமை வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ நிறையா டைம் விரையமாவது இதெல்லாம் சொல்கிறதையும் தவிர்த்து நிறைய நல்ல விஷயங்களையும் பார்த்துக்கிறாங்க. ஸோ எவ்வளவோ விஷயங்கள் தெரியாத எங்கேயோ இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனுக்கு கூட ஒரு தாய் தந்தையை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு கருத்தோடு அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க, யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் வணக்கம் பெண் மேடை, யார் பேசுகிறீங்கம்மா? வணக்கம், உங்க பேர்மா? பேர் நீங்க தான் சொல்லணும். நானே சொல்லணுமா? லதாமா? வெரி குட், காந்தி. அதான் சொல்லிட்டீங்களே, சொல்லுங்க லதாமா. இன்னைக்கு உங்களுக்கு இந்த டாபிக் பிடிக்கும் நினைக்கிறேன். ஒரு அப்பா அம்மாக்கு பிரச்சனை இல்ல மனசுல ஒரு வருத்தம் இந்த மாதிரி இருக்கும்போது எந்த ஒரு ஆண் பிள்ளையா இல்லன்னா பெண் பிள்ளையா எந்த ஒரு பிள்ளை வந்து உடனே ரெஸ்பான்ஸ் குடுக்கறாங்க அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும் நினைக்கிறாங்க? அப்பா அம்மாக்கு உள்ள பிரச்சனைக்கு, ஆமா அப்பா அம்மாக்கு ஒண்ணுன்னா உடனே ஓடி வர்றது யாரு? அவ்வளவுதான், சிம்பிளா உடனே ஓடி வருது. எனக்கு நான் என்னோட இதுக்கு தான் நான் சொல்றேன், எனக்கு என்ன எல்லாமே பசங்க, என் பசங்க எல்லாமே பாத்துக்க, என் பசங்க பாத்துக்கிறது இல்லாம ஒரு விஷயம் நான் இதுல தான் பதிவு பண்ண விரும்புறேன் பானு. எனக்கு உடம்பு சரியில்லைன்றது உனக்கு தெரியும் இல்லையா? ஆனா என் பசங்க, என்னோட பசங்க, எனக்கு நாலு பசங்க, ஆனா நாலு பசங்களும் மூணு பேரு அவங்கவுங்க இதுக்கு ஒரு ஒரு நாள் வந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஓகேவா, என்ன கூட்டிட்டு போனது மொத்தமே இந்த நாலு மாசமா என்னோட பையனோட ஃப்ரெண்ட். ஏம்மா? இல்ல அவங்களுக்கு இப்ப என் பையன் ஊர்ல இருக்கான் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி அவங்க பசங்கன்னா அம்மா பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க. ஒரு அது ஒரு பிரச்சனைனா கூட இது நான் இன்னொரு அம்மா இருந்தாலும் அவங்க கவனிக்கிறாங்க, இருந்தாலும் கவனிக்கிறாங்க, இருந்தாலும் கவனிக்கிறாங்களா என்னையும் அம்மாவை எடுத்து கவனிக்கிறாங்க. ஓகே, ஆண் பிள்ளைகளுக்கு அந்த ஒரு மனசு இருக்கு. ஆமா, பேர் நான் சொல்றேன், இதை சொல்ல விரும்புறேன். தாராளமா சொல்லுங்கம்மா, கவனிச்சிருக்காங்க. போரூர்ல, போரூர்ல நான் இருக்கிறேன். என்னோட பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பேர் வந்து பாபு, பிரகாஷ், லோகேஷ், ராஜ்குமார். பாபு, பிரகாஷ், லோகேஷ், ராஜ்குமார், இவங்க நாலு பேர். நான் நன்றி சொல்லிக்கிறேன். இப்படியெல்லாம் இப்போ ஆண் மகன்கள் இருக்கிறாங்க அப்படின்றது வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து உண்மையிலே எல்லாத்துக்குமே செய்வாங்கன்னு தெரியும், ஆனால் நம்ம நண்பரோட ஒரு அம்மாவையும் கவனிச்சுக்கிறது உண்மையிலேயே பெரிய விஷயம். ஸோ அந்த பேரையும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க லதாமா, ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு அழகான ஒரு இன்சிடென்ட்டு நம்மக்கிட்ட ஒரு ஷார்ட் டைமில் ஷார்ட் ஸ்பேனில் ஷேர் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ இன்னும் நிறைய காலர்ஸ் நிறைய கருத்துக்களோட இணைய இருக்காங்க இதே மாதிரி. பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் பிரேக்.
சாந்தா, குழந்தை எங்க? குழந்தை நீங்க ரெண்டு பேரும் தானே கூட்டிட்டு போனீங்க, அப்புறம் அவனை காணுமே. தேவ் காணும். இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்கவில்லை அனிதா. நீ என்ன பேசிட்டு இருக்க? அப்பா, எங்க முன்னாடியேதான் இருந்தா, எங்க கூடதான் பாருந்தான், நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் பூஜை பண்ணிட்டு இருந்தோம். என்னமோ நீங்க ரெண்டு பேரும் தான் அந்த குழந்தையோட அப்பா அம்மா மாதிரி பாசம் காட்டிக்கிட்டு இருக்கீங்க. பூஜை பண்ணணுமா இல்ல வேண்டாமாங்கறத ஏன் அந்த அனிதாவும் அவங்க வீட்டுக்கார முடிவு பண்ண மாட்டாங்களா? தீர்க்க சுமங்கலி இன்று இரவு 7 மணிக்கு. ஹார்ட் அட்டாக், ஹார்ட் வரும், ஹார்ட் நோய் வரும்னா எக்ஸசைஸ் பண்ணியே தீரணும், யோகா பண்ணணும். உலகிலேயே தமிழன் கலை யோகா கலை. பட் எனக்கு இதில் சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நான் இங்கே வீட்டில் வந்து எங்கள் டெரஸ்லேயே வந்து இந்த முருங்கை, அப்புறம் வெந்தய கீரை, அப்புறம் பெரண்டை, இதெல்லாம் நாங்களே அங்கே நாங்களே வளர்த்து நாங்களே சமைச்சு சாப்பிடுவோம். நான் வாழணும் அப்படிங்கிறது மட்டுமே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாம் வாழணுங்கிறத மறந்துட்டோம். ஆரியோட ஆக்டிங்கில் தமிழ் வளத்தை மையமாக வச்சு உருவாகிட்டு இருக்க மௌனவலை படத்தோட ப்ரெஸ் மீட் ஒன்லி ஆன் சினிமா ஜங்ஷன் வரும் வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிக்கு. டோன்ட் மிஸ் இட். நாளை காலை அதிகாலை சுப வேளையில் அறிவை அதிபதியானவனே, ஆற்றல் தந்து அருள்பவனே, அம்பிகையின் அருளை பெறுவோம் நம் சக்தியில். சரபோஜியினுடைய காலத்துல அவர் அப்படியே ஒவ்வொரு இடமா போயிட்டு ஒவ்வொரு தலங்களா வழிபட்டு கொண்டே வருகிறார். அவர் திருக்கடையூருக்கும் வருகின்ற திருக்கடையூருக்கு வந்து அங்கே அம்பிகையை வழிபட வேண்டும். இப்ப ராஜா வர்றார் அப்படின்னா கொஞ்சம் விசேஷமான ஏற்பாடெல்லாம் நடக்கும் இல்லையா கோவில்ல? பிரணவ பொருள் கண்ட முருகப்பெருமானின் பெருமைகளை கூறும் சஷ்டியை நோக்க சரவண பவனார். தேவர்களுடைய ஆசாரங்களை நீக்கி அவர்களை மீன் பிடித்து வர சொல்லி இருக்கிறாய். அவர்களுடைய தர்ம நெறிகளை எல்லாம் மாற்றியிருக்கிறாய். நீ செய்த குற்றங்களுக்காக இப்பொழுது சிவபெருமானே முருகனாக வந்து உன்னை அழிக்க வந்திருக்கிறார். நாம் வாழும் வாழ்க்கை முறையை மாற்றி நம்மை நல்வழிப்படுத்த வருகிறார் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள். எல்லாத்துக்கும் முக்கியமா நான் ஒரு தன்மை இந்த ஆன்மீகத்தில் என்னன்னா, ஆன்மீகம்னா மேலே பார்க்கறது கீழே பார்க்கறது நினைச்சிட்டாங்க. இல்லை, இது உள்நோக்கு பார்க்கறது என்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மாற்றம். நாளை காலை 6 மணிக்கு அதிகாலை சுப வேளை, இணைந்திருங்கள் எங்களுடன். நாளை சுப தினத்தில் புது புது தகவல்கள், பயனுள்ள கருத்துக்கள் உங்களுக்காக. உடம்பையும் மனதையும் உறுதி செய்ய யோகா. மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது கைகள் முன்புறமாக தலைக்கு மேலே உயர்த்த வேண்டும். மூச்சை வெளிவிடும் பொழுது குனிய வேண்டும் முடிந்த அளவிற்கு. புதுமை என்ன நிறைய விஷயம் கத்துக்கணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கா? பாருங்க புதுமை. 63 சென்டிமீட்டர் மட்டுமே அளவு கொண்ட இந்த ரோபோ தும்பிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரக்கைகளை வச்சு காற்றை எதிர்த்து மேலே பறக்கக்கூடிய அந்த ரியல் தும்பிக்கு என்ன பவர் இருக்கோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லாக வந்து இதை ரெடி பண்ணியிருக்காங்க. புது புது வெப்சைட்டை பற்றி கூற வருகிறது இணையம். பிரத்யேகமாக லெஃப்ட் ஹேண்ட் டெஸ்க்காகவே இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த லாகின் ஐடி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் டெஸ்க் ஏற்ற மாதிரி மவுஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். இவை அனைத்தும் சுப தினத்தில் இணைந்திருங்கள். இல்லம் தோறும் வானவில், இனி குடும்பம் தோறும் கொண்டாட்டம். வானவில் அனைத்து கேபிள் நெட்வொர்க்களிலும் மற்றும் டாடா ஸ்கை 1567, ஏர்டெல் 777, வானவில் கூகுள் பிளே ஆப், வானவில் இன்டர்நெட் லைவ் டிவியிலும் கண்டு மகிழுங்கள். எல்லைகளின்றி இணைந்திருப்போம் வானவிலுடன். வெல்கம் பேக் டு பெண்மேடை. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற தலைப்பு என்னது மறுபடியும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். அதாவது ஒரு அப்பா அம்மாவுக்கு, அதாவது நம்மளோட பெற்றோருக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை வந்து எந்த வகையாகனா இருக்கலாம். ஸோ மனசில் ஒரு சின்ன ஒரு வருத்தமாக கூட இருக்கலாம். ஸோ அவங்களோட அந்த வருத்தம் பிரச்சனை இதெல்லாம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கும் போது இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது வந்து ஆண் பிள்ளைகளா பெண் பிள்ளைகளா? ஸோ இதான் நம்மளோட தலைப்பாக இருக்குது. ஸோ எத்தனை வயசானாலும் சரி அவங்க நம்மளோட பெற்றோர்கள் தான். ஸோ ஒரு 50-60 வயசு ஒரு பெரியவர் கூட அவங்களோட அப்பா அம்மா ஒரு 70-80 வயசில் இருந்தாங்கன்னா
அவங்களோட பிள்ளைகள் தான் வந்து நம்மளை வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் ரெஸ்பான்ஸ் இமீடியட்டாக கொடுத்து அவங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணோம், மனசில் அவங்களுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது வந்து ஆண் பிள்ளைகளா பெண் பிள்ளைகளா? ஸோ ப்ரீவியஸ் காலர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆண் பிள்ளைகள் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த ஒரு பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு டெக்னிக்காக அது ஒரு அவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமா என்னென்னு தெரியல, அழகாக வந்து பண்ணிடுறாங்க. ஸோ ஒரே நேரத்தில் வந்து ஒரு அப்பா அம்மாவுக்கும் நம்ம போய் ரெஸ்பான்ஸ் பண்ணணும், இல்லை வீட்டில் ஒரு பிரச்சனை அதையும் அவங்க கவனிக்கணும், ஆஃபீஸ்லேயும் ஒரு பிரச்சனை. ஸோ எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு திறமை உண்மையிலேயே ஆண் பிள்ளைகளுக்கு இருக்குது. ஸோ நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான் அப்படின்னு நம்மளோட ப்ரீவியஸ் காலர் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லதா அம்மா இன்னொரு அழகான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ உடம்பு சரியில்லாத நேரத்தில் கூட நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட அம்மாவை வந்து நம்ம உண்மையிலே போகும்போது நல்லபடியாக அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்போம், அவங்களும் நம்மளுக்கு நல்லபடியாக பார்த்துப்பாங்க பிள்ளைகள் மாதிரி. ஆனால் உடம்பு சரியில்லாத டைமில் வந்து ஒரு ஃப்ரெண்டோட அம்மாவை வச்சு உண்மையிலேயே நீண்ட நாட்களாக பார்த்துக்கொண்டது, அதாவது ஒரு 4 மாத காலமாக பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கேட்குற விஷயங்கள்லாம் நம்ம வந்து எந்த பிள்ளை அப்படின்னு பார்க்குறத விட ரொம்ப அருமையாக அந்த ஒரு வளர்ப்பு தான் முக்கியம். ஸோ அருமையான ஒரு வளர்ப்பை கொடுத்துருந்த அந்த ஒரு மதர்ஹுட், அந்த ஒரு சின்ன வயசுலேருந்து பிரிங்கிங் அப்னு சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்தில். ஸோ அந்த மாதிரி ஒரு பிள்ளையை வந்து இப்படி தான் இருக்கணும், இதுதான் கரெக்டு, இதுதான் தப்பு, அதே மாதிரி ஒரு குழந்தை வளரும் போது நம்ம அந்த நேரத்தில் அந்த ஒரு குழந்தை பார்க்கும்போது ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா நம்ம நம்மளோட பெற்றோர்கள்கிட்ட எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் அதுவும் ரொம்ப முக்கியம். அதே போல் நம்மளோட ப்ரீவியஸ் காலர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, ஃபேஸ்புக் இந்த மாதிரி ட்விட்டர் இந்த மாதிரி மெசேஜஸ்லாம் நிறைய வந்து சென்ட் பண்ணுறாங்க, நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க நம்ம நினைப்போம். ஆனால் அதே சமூக வலைத்தளங்கள் மூலிமா, இன்டர்நெட் மூலிமா, கூகுள் மூலிமா நிறைய விஷயங்கள் நம்மளோட யங் ஜென்ரேஷன் கற்றுக்கிறாங்க. ஸோ முதியோர் இல்லம் வந்து ஒரு 80s அந்த 90s அதிகமாக இருந்ததை நான் பார்த்தேன். ஆனால் இந்த டைமில் அந்த மாதிரி பிரச்சனைகள் அவ்வளோவா இல்லை. ஸோ எவ்வளவோ படிப்படியாக அந்த ஒரு சதவிகிதம் குறைஞ்சிருக்கு. இதுக்கான காரணம் விழிப்புணர்வு தான் சொல்லியிருந்தாங்க. என்ன விழிப்புணர்வு? அப்பா அம்மாவுக்கு காட்டக்கூடிய பாசத்தில் கூட நம்ம வந்து ஒரு வெளிப்படையாக ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ காட்டினா புரிஞ்சுக்கணும்ன்ற நிலைமை இல்லை. பட் இருந்தாலும் புரியாத எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த மாதிரியான வீடியோஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சிந்தனைகள் உள்ள நிறைய மெசேஜஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த தலைப்பில் பேசுறதுக்கு ஒரு காலர் இணைப்புக்கு வந்திருக்காங்க. வணக்கம். ஹலோ. ஹலோ. ஹாய். ஹாய், யார் பேசுறீங்க? பானு, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க பேர்? என் பேர் நிஷா. நிஷா? ஆ. நிஷா ஏற்கனவே பேசிருக்கீங்களோ? ஆ, பேசிருக்கேன். ஓகே, சொல்லுங்க நிஷா, என்ன பண்றீங்க? அப்படியே சொல்றீங்க. நன்றி. இதே மாதிரி மீண்டும் ஒரு பெண்மேடை நிகழ்ச்சியில் அழகான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பானு.